ரைட். திரு எஸ்கேபி, என்னங்க அண்டர் கிரவுண்டில் ஒரு 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 ஒருங்கிணைப்பு இருக்குது உங்களுக்குள்ள, ஒரு என்னங்க சொன்னீங்க எக்ஸாக்ட் வேர்டு, அண்டர் கிரவுண்டில் அதிமுகவின் இல்லை அண்டர் கிரவுண்டில் நாணய வெளியிடுங்கிறீங்க, மத்திய உள்துறை அமைச்சர் வராரு, இங்க தேநீர் இருந்த புறக்கணிச்சுட்டு இப்ப போறீங்க, அவர் எல்லாத்துக்கும் அனுமதி கிடைச்சிட்டே இருக்குங்கிறாரு. ராணுவ அமைச்சர் வராரு, ஒரு சூழல், ஒரு அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கு நடக்க வேண்டுமோ, எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அப்படிதான் ரியாக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து இந்த சாதாரணமா ஒரு நடந்த ஒரு தேநீர் விருந்தில் ஆளுங்கட்சி முதலமைச்சர் அமைச்சர்கள் கலந்து கொண்டதுதான் இன்னைக்கு ஒரு பேசு பொருளா இருக்குதுன்னா அப்ப வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர் தொடர்ந்து பேசும்போது தொடர்ந்து அடுக்கினார், பல குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் மீது அடுக்கினார், அரசின் மீது அதுக்குன்னு. அப்ப அரசின் செயல்பாடுகளை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது இந்த ரிசல்ட், அந்த நமக்கு தேர்தல் தான் உரைகள். ஒரு வித்தியாசத்தை சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தல் வேறங்க, சட்டமன்ற தேர்தல் வேறங்க, சட்டமன்ற தேர்தல் இது முடிவை மாத்தி, ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் தொடர்ந்து பத்து தேர்தலாக இந்த கூட்டணி பெரிய வெற்றிகளை பெற்று வந்த பிறகு மூன்று ஆண்டா இருக்கிறது, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கு, தொடர்ந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகுங்கிறாரு. எப்படி எப்படி உருவாகும் என்பதை அதனால தான் நாங்க 200 இலக்கா வைக்கிறோம். நாங்க உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துங்க, ஒரு சொத்துல சொத்து வைத்திருக்கிறவர்கள் சொத்து வரி இதில் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துங்க, அந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் இந்த அரசு வந்து நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, விடியல் பயணம், ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு பணம் வந்து விடியல் பயணத்தின் மூலமாக மிச்சம் பண்றாருன்றத தமிழ்நாடு திட்ட கமிஷன் ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. அடுத்தது உரிமை தொகை, மாதம் மாதம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை போகிறது. அடுத்தது புதுமை பெண் திட்டம், இப்பொழுது தமிழ் புதல்வன் திட்டம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் பணம் கொடு, இந்த மாதிரியான தொடர் காலை உணவு, இந்த காலை உணவு எல்லா விதமான உதவி திட்டங்களின் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடி 70 லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நேரடியாக பண பயன்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு சுமை கொடுக்கிறது, பொருளாதார வலிமை கொடுக்கிறது, எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எல்லா பக்கம் கடந்த 3 மாதங்களில் 75,000 மாணவர்களை வந்து வேலையில் அமைத்திருக்கிறது இந்த நான் முதல்வன் திட்டம். இது வந்து இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் அதை கிளைம் பண்ண முடியாது. 75,000 பேர் 3 மாதத்தில் வேலைக்கு ஸ்டேட்மெண்ட் வருது. இப்ப அறிவிக்காத திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார், காலை சிச்சுவேஷன் எல்லாம் மாற்று இல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சரி இதெல்லாம் 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 அடுத்த தலைமுறையை படிக்க வைக்கிறீங்க மாற்றுக்கிறது சோசியல் மீடியா. ஆனால் அவர் சொல்றது கேள்வி வச்சு, நீங்க இதெல்லாம் வந்து இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை இளைஞர்களை உருவாக்குறீங்க, முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்குங்க, இதெல்லாம் முக்கியமான அம்சம் தான். அதே நேரத்தில் நடுத்தர மக்கள் வரியினால பாதிக்கப்படுறாங்க, மின் உயர்வுனால பாதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் மின் உயர்வை இவர்கள் கொண்டு போய் சிக்கி வச்சுட்ட வலையுது. உதய திட்டத்தில் நம்ம கழித்து போலீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஓரளவுக்கு நமக்கு ஒரு நெளிவு சூழலுக்கு நம்மளால இழுக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த வரி சதவீதத்தை அந்த கட்டணத்தை உயர்த்தலைன்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியாது. பல 1000 கோடி ரூபாய் பேங்க் கேரண்டி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு பேங்க் கேரண்டிக்கு ஒன்றிய அரசின் செக்ரட்டரி கையெழுத்து போடணும். ஏற்கனவே நமக்கு எந்த திட்டங்களுக்கும் நிதி கொடுப்பதில்லை இவர்கள். உதய திட்டத்தில் அந்த உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டது பற்றி பேசவே மறுக்கிறார்கள். அவர்கள் நீட்லையும் சரி உதய திட்டத்திலும் சரி இவர்கள் கொண்டு போய் சிக்க வச்சுட்டு நீங்க வேடிக்கை பார்க்கறாங்க. இப்ப என்னன்றா, என்னைக்கா இருந்தாலும் இது வந்து ஒரு ஜனநாயகத்தில் யாரும் ஆட்சிக்கு வரலாம், யாரும் இதெல்லாம் வந்து ஜனநாயகம் மாற்று கருத்தில் சார். ஆனா எஸ்கேபி சார் என்னன்னா, ஆட்சி பொறுப்புக்கு நீங்க வந்த உடனடியாக ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதிமுக பண்ணிருக்கு சரியில்லை, மத்திய அரசாங்கத்துக்கு இந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டாங்க, அப்ப இவங்க வந்து மாத்தணுங்கிறது தான் எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாற்றங்களை தான் இப்ப இவ்வளவு தூரம் சொல்றோம் நாங்க, இவ்வளவு நிதி நெருக்கடியில இவ்வளவு திட்டங்களை நாங்க நிறைவேற்றவே இல்லை. நீங்க நீட்ட சொல்றீங்க, உதவி சொல்றீங்கன்னா இவையெல்லாம் அப்ப இது வந்து அடுத்தடுத்து அப்ப மாநில உரிமை சார்ந்து வேற என்ன மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆட்சி மாற்றம் மாதிரி இருந்தா இதெல்லாம் ஒரு வாரத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆட்சி மாற்றத்துக்கு ஏறக்குறைய தனி மெஜாரிட்டில இருந்து 40 குறைச்சிட்டோம் இல்லையா நாம. இன்னும் இப்ப வந்து மைனாரிட்டி அரசு இருக்கிறது, எந்த நேரத்தில் இந்த அரசுக்கு ஒன்றிய அரசின் தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கிறது, எந்த நேரத்திலும் ஆட்சி மாறும், எந்த நேரத்திலும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறப்படணும். ஜனநாயகத்துல ஓரளவுக்கு அந்த சிஸ்டத்துக்குள்ள ஓரளவுக்கு நம்பிக்கையோட தான் பயன்படுத்த முடியும். வலியுறுத்தினீர்களா, கண்டிச்சீர்களா, இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றி மாற்றி கேட்க தான் முடியும். இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையில எவ்வளவு சிறப்பாக ஒரு ஆட்சி நடத்த முடியுமோ அவ்வளவு சிறப்பாக ஆட்சி நடத்தினால்தான் எங்களால இந்த
திரு எஸ்கேபி அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த டோனை நம்ம அப்படியே வந்து அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அதிமுக சொன்ன மாதிரியே ஒரு டோனா இல்லையா, எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பில் நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோங்கிற மாதிரியான ஒரு கருத்து. அதிமுக எந்த ஒரு செயல்பாடையும் செய்யாமல் இறுதி நேரத்தில் எல்லா சுமைகளும் சுமத்து விட்டு போயிட்டு தான் நாங்கள் குற்றச்சாட்டு செய்கிறோம். இப்போ பொருளாதாரத்தை எவ்வளோ தூரம் வருமானத்தை உயர்த்திருக்கோம், எவ்வளோ தூரம் வரி வருவாய் உயர்த்திருக்கிறோம், இந்த வரி வருவாய் இப்போ கடன் வாங்குறோம், கடன் வாங்குறோம் என்றால் அது முழுக்க முழுக்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுது, எவ்வளோ வரி வருவாய் உயர்த்தி 10% வாக்குகள் பெருமளவுக்கு பெற்றிருக்கீங்க விக்கிரவாண்டி வரைக்கும், அது தெரியுது. மாற்றுக்கிறது இல்ல, எதிர்கட்சிகள் என்னென்ன குற்றங்களை சொல்ல முடியுமோ அதை அவர்கள் கடமை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் கள நிலவரம், யதார்த்தம், கள நிலவரம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இருக்கிறது.